BHK, 3 BHK, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் கமர்ஷியல் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் கொளத்தூர், நியர்பை மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், பேக் சைட் ஆஃப் ரெட்டேரி. ப்ளீஸ் காண்டாக்ட் 9003455554. என்னுடைய மகன்களை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு இப்போ ஜெயம் ரவி அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காங்களா, அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் நடிகர் ஜெயம் ரவியினுடைய விவாகரம் தற்போது ஹாலிவுட்டில் ரொம்ப ஹாட் டாபிக்காக இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னாடி மனைவி விவாகரத்து செய்வதாக அறிக்கை வெளியிட்டார். இது குறித்து அவரது மனைவி ஆர்த்தி தனக்கு தெரியாமலேயே இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு ஜெயம் ரவின்னு சொன்னாங்க. பாடகி ஹெனிஷாவுக்கும் அவருக்கும் இடையே தொடர்பு இருக்குது அப்படின்னு ஆர்த்தி வந்து பார்த்தோன்னா சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுதான் அவங்களுக்கு இடையே விரிசல் ஏற்பட காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. இது பற்றி மௌனமாக இருந்த ஜெயம் ரவி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரதர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் உண்மையிலேயே சர்ச்சைகள் குறித்து ஓப்பனாக பேசியிருந்தார். அதன்படி விவாகரத்து முடிவு ஆர்த்தியின் பெற்றோருடன் கலந்து ஆலோசித்த பிறகே எடுக்கப்பட்டிருக்கான். அதே நேரத்தில் கெனிஷாவுடன் தன்னை தொடர்பு படுத்தி பேசுவது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கெனிஷா ஒரு பாடகி, அவங்க பிரபல மனநல ஆலோசகர், மன அழுத்தத்தில் இருக்கிறதாக ஜெயம் ரவி சொல்லியிருந்தார். மேலும் கெனிஷாவுடன் சேர்ந்து ஒரு ஆன்மீக மையம் ஒன்றை திறக்க இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். அதோட வாழ விடு அப்படின்னு கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் தன் மகன்கள் குறித்து, என்னுடைய எதிர்காலமே எனது மகன்கள் ஆரோ மற்றும் அயன்தான், அவர்களை என்னுடைய கஸ்டடியில் வந்து பார்த்தோன்னா எடுக்க போராடுவேன். விவாகரத்துக்காக 10 ஆண்டுகள் என்ன 20 ஆண்டுகள் கூட கோர்ட்டில் போராட தயாராகிருக்கேன். எனது சந்தோஷமே என்னுடைய மகன்கள் தான். என்னுடைய மகனை வைத்து நான் படம் தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறேன். அது என்னுடைய கனவு அப்படின்னு நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆர்த்தி உங்களுடன் சமரசம் செய்ய விரும்புகிறாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, அவருடன் சமரசம் செய்யும் எண்ணம் இருந்தால் ஏன் காதலி பற்றி ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தவறாக பரப்பணும், இந்த விவகாரத்தில் கெனிஷாவுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் எனக்கு தன்னுடைய பையன்கள் தான் வந்து பார்த்தோன்னா உலகம், அவங்கள வைத்து நான் நிறைய வந்து பார்த்தோன்னா செய்யணும்னு திட்டமிட்டிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது. யாருமே தேவையில்லாத பரப்ப வேண்டாம், ஆனால் நான் 10 வருடம் இல்லை 20 வருடங்கள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் விவாகரத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.